ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டீம் எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ப்ராஜெக்டில் நான் எப்படி வந்தேன்னா, சையத் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, ஒரு 7 இயர்ஸாக ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வாத்தியார் அருள்மொழி சார் இப்போ இல்லை, நான் எப்போயுமே ஒரு ஸ்டேஜ் வேணும்னா அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அவர் இல்லைனா எனக்கு சையத் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்துருக்க முடியாது. அண்ட் ஜான் சார் ரொம்ப நன்றி, சித்ராவாக இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வசந்த், அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். அண்ட் நான் துரை சார் பார்த்ததே இல்லை, உண்மையாக சொல்லுன்னா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க, சையத் தான் இந்த படத்தில் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கூட கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்னா ஒரு ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அந்த கேள்வி அவங்க முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னா, துரை சார் வந்து அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு, இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு துரை சாருக்கு வந்து நான் எங்கள் டீமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் எது இருந்தாலும் ஜான், அப்புறம் சையத், கவித்ரன் சார்லாம் சொல்லணுன்னா நிஜமாகவே அவர் வந்து ஒரு எங்கள் எல்லாரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும், அவருக்கு கோபமே வராது. சம்டைம்ஸ் நம்ம கூட தான் டென்ஷனில் இருந்துட்டு, சார் என்ன சார் என்ன கேட்டேன், சார் என்ன என்னமா அப்படி தான் அவங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லியாகணும், நான் சையத்கிட்ட சொல்லுவேன், சக்தி சார் கிட்ட போன ஒரு விஷயம். அண்ட் நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டிருக்கோம். சார் இன்னைக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாகவே நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகுது, ஒரு பேனரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது அதை விட எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம், மீன்ஸ் பைரி அண்ட் அந்த புறா டீமே ஒரு காசன் குருவாக பெருசாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சையத் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ யாருமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஜான் சாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அவரோட வெரி அந்த படத்தில் எனக்கு பார்க்கும்போது அமலில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு புறாவோட லவ்வராக ஒரு விஷயம் இருக்கப்போ எப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்ப எப்படின்னா அவர் எல்லாத்தையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து 23rd தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ பிரசன்ட் மீடியா நீங்கள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அதை அப்படியே சந்தோஷமாக எழுதுங்க. ஸோ வி நீட் ஆல் யோர் சப்போர்ட் எப்பயுமே. எங்கள் டீம் எல்லாருக்கும் அகெயின் நான் விஷ் பண்ணிக்கலாம். சக்தி சார் ரொம்ப நன்றி, துரை சார் ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, அண்ட் என்னோடய டீம் பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடி அவர்களுக்கும், அண்ட் கேமராமேன் சார், அண்ட் கவித்ரேன் சார், அண்ட் சையத், இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் 2 தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டைரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல. மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு 2 கேரக்டர், சரண்யா அவங்க கேரக்டரும் என் கேரக்டரும், 2 கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு, ஸோ எதுக்கு ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட், இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது, எனக்கும் ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே. அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியலாக ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லா கேரக்டராக இல்லை, எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, பிகாஸ் டைரக்டர்ஸாகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் 2 பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பாவம் சஃபர் ஆகிறது அவங்க தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள். அண்ட் ஹோல் டீம், என்டையர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம், ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம், எல்லோரும் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான், எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான். பட்
இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்தா எல்லாருக்குமே, எங்களோட பழகின எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. என்னை பற்றி சொல்லணும்னா எல்லாம் செய்ய சொல்லி முடிச்சிட்டாரு. டீமை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் இப்போ என்ன பேச, நான் ஒன்று பேசலாம். சினிமாவே பார்க்காத ஒருத்தரை ப்ரொடியூசர் ஆக்கிட்டார் செய்யாது, அதுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போது நாங்கள் இப்போ உங்களை நம்பி தான் இருக்கோம். ப்ரெஸ், அதுக்கப்புறம் மீடியா, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ், பெருசாக சக்தி என்ன, நீங்கள் எல்லாம் எங்களை கொண்டு போய் இந்த பயிரிங்கிற ஒரு டீமை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். ஸ்டேஜில் எல்லோரும் நிறைய பேர் பேசினாங்க. பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னோடய எண்ணம். நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை, என்னை நம்புங்க. நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை. இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க. எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும். இது வந்து என்னோடய நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம், அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள், டெக்னீஷியன், டீமு, கிட்டத்தட்ட இந்த இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. அந்த 40-50 பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது. இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படைக்க ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார், பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இது அவ்வளோ பர்ஃபெக்ஷன், அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம், மிகச்சிறந்த படமாக, மிகச்சிறந்த படமாக, ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார். எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் வந்து 15 வருஷமாக கஷ்டப்பட்டோம் இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும். இது எல்லோரும் சொல்கிறது தான், 15 வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது. ஆனால் 15 வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும். பைரிங்கிற ஒரு படத்தை, படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. பைரி வெற்றி வெற்றி படம் இல்லை, மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு. ஒவ்வொரு ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும், தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும். நிறையா டைம் ஆகிடுச்சு, நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவெல்லாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும். ஒரு 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 குழு முயற்சி, அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிக்கேஷன், ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும். எனக்கு என்னோடய ஒரே ஆசை, பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும், இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதான் பெரிய ஆசை. அதுக்கு முழு தகுதி உள்ள படம், முழு தகுதி உள்ள படம். அந்த அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அதை தாண்டி அவர் அது அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு. அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல. நான் அவரை ஃபாலோ பண்ணேன். யார் அது, இந்த மாதிரி இயல்பாக ஒருத்தர் நடிக்கிறாரு. சையது புதுமுக நடிகர், ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய, பெரிய நடிகர் மெனக்கன்று நடிக்க வேண்டிய உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கெட்டு நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். இதில் இதில் பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டராக இருக்கட்டும், சரண்யா ஹீரோயின், இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பைரியில இருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும், பிக் பண்ண முடியும். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.